ஹை காய்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டம்பிள் கைஸ் கேம் ப்ளே தாங்க. ஸோ இந்த மேட்ச்சில் இப்போ யாரெல்லாம் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நான், திவி, ரஞ்சன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திவியோட சிஸ்டர், என்னோட சிஸ்டர் பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 5 பேர் இருக்கும். இந்த திவி பாட்டு பையன் தான் பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணுது. இவன் வர என்ன இடத்த வச்சு தொலைச்சாலும் தெரிலங்க, எதனா உருப்படியான இடத்த வச்சிருக்கணும். அப்படி கண்டி இவன் உருப்படியான இடத்த வைக்கலாம் நம்ம பார்த்தீங்கன்னா லீவ் இல்லைங்க. போன டைமே பார்த்தீங்கன்னா நான் பிளாக் டேஸ்ல சொல்லியிருந்தேன், அவன் பார்த்தீங்கன்னா லாவாரஸ் வச்சு ஸ்டார்ட் பண்ணி விட்டான். அந்த லாவாரஸ்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காதுங்க. பாட்டு பையன் அதை வச்சுதான் எப்பா இப்போயாச்சும் ஒழுங்காக கிரியேட் பண்ணிக்கிறானே. பிளாக் டேஸ் பார்த்தீங்கன்னா வச்சிருக்கிறான். அவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புது பிளேயர் தான். ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ விளையாட தெரியாது. அங்கே இங்கேன்னு பார்த்தீங்கன்னா கம்பியாக ஓடு கிடப்பாங்க. அதை பார்த்து நம்ம வேலை சிச்சின் ஓர கிடக்கலாம். எப்படி ஓடுறாங்க பாருங்களா, ரெண்டு பேரும் சும்மா துப்பு துப்பு துப்புன்னு ஓடு கிடக்குறானுங்க. நம்ம மூணு பேர், அதாவது நானு, திவி, ரஞ்சன், ஒரே இடத்துல அப்படியே கொஞ்சம் பொறுமையாக போயின்னுக்கிறோம். ரஞ்சன் எமோட்லாம் போட்டுக்கிறாங்க, தலைவன் எமோட் வாங்கினுக்கிறான் போல். ஓ, இப்போ தான் ஒரு ஈவெண்ட்டில் ஃப்ரீ அமௌண்ட் விட்டானுங்க, தலைவன் அதை போட்டு கிடக்கிறான். இப்போ இவன்னாங்க, இவனும் அதே அமௌண்ட் தான் போட்டுக்கிறான். இது என்னங்க அமௌண்ட், இது காமெடி ஆகுது, ஏதோ தலையெல்லாம் ஆட்டுது. இப்போ வேறு லெவலுக்கு இது பார்க்குறதுக்கே. சரி, நம்ம மேலே தாவி போவோம். யார் அவுட் ஆகுன்னு தெரியு. திவியோட சிஸ்டர் பார்த்தீங்கன்னா அவுட் ஆகிட்டுக்கிறாங்க. அந்த திவியோட சிஸ்டர் பார்த்தீங்கன்னா திவி மாதிரியே விளாட்றதுனால என்னென்னு தெரியல, பாட்டாக இருக்கிறாங்க போல். அதுதான் திவியோட சிஸ்டர் திவி மாதிரியே பார்த்தீங்கன்னா அவுட் ஆகிட்டாங்க. இப்போ நெக்ஸ்ட் திவி தான் அவுட் ஆக போகிறது. என்னோட சிஸ்டர் பார்த்தீங்கன்னா இப்போ அவுட் ஆயிட்டாங்க. ரெண்டும் ஆனால் பாட்டுங்க தான் ரெண்டு சிஸ்டருமே. ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன், ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா புது பிளேயர் தானே. நம்ம பார்த்தீங்கன்னா பாட்டு பாட்டுன்னு கலைக்க வேண்டியது தான். சும்மா புது பிளேயராக இருந்தா, பழைய பிளேயராக இருந்தாண்ணா, தாவுடாடி தாவுடா எப்பா முள்ளில் அடி வாங்கியிருப்பேன். ஜஸ்ட்டு திவி பையன் பாருங்களா, முள்ளில் அடி வாங்கிட்டு அடி வாங்கி தான் நெக்ஸ்ட் வேலையை பாருறானே பாட்டு பையன். இப்போ நம்ம மூணு பேரில் யார் அவுட் ஆக போகுதுன்னு ஒருத்தரில், எங்கள் மூணு பேரில் இந்த ஆட்டை வின் பண்ணால் தான் பார்த்தீங்கன்னா ப்ரோ பிளேயர்னு விளாண்டுங்க போது சவால்லாம் விட்டேன். அதனால் இந்த மேட்ச் நம்ம வின் பண்ணியே ஆகணும். ஐயோ, என்னங்க இது, இத்தனை முள் வருது. அடா பாவீங்களா, எத்தனை முள்ற அடியே குடிப்பீங்க பாட்டு பசங்களா. ஐயோ, கீழே உடையிற மாதிரி வருதுங்க. எப்போ அடி திவ்யா பார்த்தீங்கன்னா வஸ்தான், அவன் அவுட் ஆயிடுவான் நினைக்கிறேன். ஐயோ, அவுட் ஆயிட்டாங்க பாட்டு பையன், தலைவன் அவுட் ஆயிட்டா. ரஞ்சன்னாங்க இப்பயே பறக்கிறான் அப்படியே, அவனும் அவுட்டு தான் ஆயிடுவான்னு நினைக்கிறேன். என்னங்க அவுட் ஆகலை, ஐய் அவுட் ஆயிடாங்க. ஓடு வேறு லெவலு. ஃபஸ்ட் ஆட்டமே பார்த்தீங்கன்னா நம்ம வின் பண்ணிட்டோம். யாருக்கிட்ட ஒரே ரவுண்ட் தான் பார்த்தீங்கன்னா வச்சான். ஏன்னா ஒரு ரவுண்டாக பண்ணால் தான் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். நம்ம பார்த்தீங்கன்னா அடுத்த ஆட்டத்துக்குள்ளே வந்தாச்சு. இந்த ஆட்டம் பார்த்தீங்கன்னா நான் டைல் ஃபால் தாங்க வைக்க சொன்னேன். ஏன்னா டைல் ஃபால் தான் பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு சிஸ்டரும் பார்த்தீங்கன்னா ஒழுங்காக விளையாடுவாங்க. அடடா, ப்ரோ பிளேயரை தனியாக விட்டு நாலு பாட்டு பசங்களை தனியாக விட்டுக்கிறாங்க. யார் கிட்டே பார்த்தீங்களாடா, ப்ரோ பிளேயரை தனியாக நிற்க வச்சுட்டு நாலு பாட்டு பசங்களை தனியாக நிற்க வச்சாங்க. இப்போ எல்லாக்கே வந்து போய் சாவறானுங்க. நம்ம அப்படியே உஷாராக இங்கே இருப்போம், போடு இப்போ போகலாம். சரி, நம்மளும் கண்டுபிடிப்போம். குழந்தை பசங்க பாவம் ரொம்ப பொறுமையாக கண்டுபிடிக்கிறாங்க. தாவிடாடே தாவிடா, ஆ போய் கீழே வேண்டாங்க பாருங்களா. ரஞ்சனும் பார்த்தீங்கன்னா கே வேண்டாம், எல்லாம் போய் கீழே வேறானுங்க பாட்டு பசங்க. திவி மட்டும் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி போகவே மாட்டேங்கிறாங்க. தலைவன் உஷாராகிறான். அட பாவீங்களா, எமௌண்ட் போடுறக்கே அப்படி தள்ளி தள்ளி விட்டுங்கிறாங்க இவன். ஆனால் இவன் வேலைலாம் கரெக்டாக பார்க்குறாங்க. தலைவன் சும்மா தள்ளி விடுற வேலை, அப்புறம் வேறு வேறு வேலைலாம் கரெக்டாக பார்க்குறான். முக்கியமாக அந்த வாழைப்பழத்தோல்லாம் தூக்கி போடுறான். அந்த வாழைப்பழத்தோல் தூக்கி போகிறவெல்லாம் இன்னும் கரெக்டாக பார்க்குறான். இவன் என்னதான் பண்ணுறதுனே தெரில. அடனாங்க ஒருத்தரும் போய் தொலை மாட்டேங்கிறானுங்க. ஏய், அவங்க ரெண்டு பேர் தான் பார்த்தீங்கன்னா வீந்து வீந்து அவுட் எடுக்கிறாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா ஜாலியாக இருக்கிறோம். நம்ம நாங்கள் மூணு பேரும் இது பாருங்களேன், அங்கே பாருங்களேன், போய் முந்திரி கட்டையாட்டம் போய் அவுட் ஆகுறது. இப்போ ரஞ்சன் பரவாயில்லைங்க, அவனுக்கு கண்டுபிடிச்சு தான். திவி போகிற மாதிரி போய் வராமல் பாருங்களேன். பாட்டு பையன் வீந்து செத்துட்டாங்க. சாவிடா பாட்டு பையன், யாருக்கிட்ட இந்த ஆட்டம் நான் தானே வின் பண்ண போகிறேன். அவள் தான் நம்ம பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆட்டம் வின் பண்ணியாச்சு. இனிமேல்ட்டு நான் போடுற சீனை மட்டும் பாருங்கள். சும்மா திவிக்கு அப்படியே வேறு லெவலில் காண்டி ஏற்றலாம். எமோட்டா போட்டுனேன் தான் பாட்டு பையன் கிட்ட வரட்டுமே, டக்குன்னு உள்ளே எகிரிடலாம் பாட்டு பையன். போடா அப்படியா, வாழைப்பழம் தோல் தூக்கி போடுறான் பாருங்களா. நான் கீழே வெண்ட பேருக்கு உள்ளே வரலாம்னு நினச்சிருப்பான் போல தலைவன். ஆனால் அவனோட மிஷின் பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆயிடுச்சு. யாருக்கிட்ட மிஷின் வைக்கிறான்னு கொஞ்சம் யோசிச்சு வைக்கணும் தலைவன். ஏன்னா நான் எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர்னு எனக்கு தானே தெரியும். இந்த ஆட்டம் பார்த்தீங்கன்னா நான் திரும்பவும் பிளாக் டேஷே வைக்க சொல்லிட்டேன். ஏன்னா பிளாக் டேஷ் பார்த்தீங்கன்னா நெட்டு இப்போ எனக்கு கரெக்டாக வருது. ஸோ நெட்டு கரெக்டாக வந்தாலே பார்த்தீங்கன்னா பிளாக் டேஷில் சும்மா வேறு லெவலில் விளையாடுவேன். முக்கியமாக திவியும் நானும் பார்த்தீங்கன்னா விடாமல் விளையாடினே இருப்போம். அதனால தான் நான் பார்த்தீங்கன்னா பிளாக் டேஸே வைக்க சொல்லிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அவுட் ஆகாமல் ரொம்ப நேரம் விளையாடலேங்கலாம். ஐயோ, நாங்கள் வாயிலே வந்து தொலை மாட்டேங்குது, விளையாடிக்கினே இருக்கலாம். என்னமோ வளர்றேங்க நான், விளையாடிக்கினே இருக்கலான்னு சொல்கிறதுக்கு. அவங்க ரெண்டு பேர் தனியாக, நம்ம மூணு பேர் தனியாக. இப்போ நம்ம தனியாக நிற்கிறவங்க பாட்டு பசங்களாம் சொல்லவே இல்லை. ஏன்னா நம்மளே பார்த்தீங்கன்னா இவங்க கூட தான் நின்றுக்கிறோம். அப்புறம் என்னையும் பாட்டுன்னு சொல்லுவானுங்க. நம்ம பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக போவோம். இது ஒரு பிளாக் டேஸ் தாங்க, ஃபாஸ்ட்டாக வருது. இப்போ ஃபாஸ்ட்டாக வரா மாதிரி ஃபீல் ஆகுது. இந்த பாட்டு பையன் பாருங்கன்னா வாழைப்பழத்தோலாம் தூக்கி போட்டுக்கிறான். அவங்க புது பிள்ளையெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்க மாட்டேங்கிறான். யார் எப்படினா வாங்கடான்னு சொல்லி வாழைப்பழத்தோல தூக்கி போட்டுக்கிறான். ஐயோயோ, திவியோட சிஸ்டர் பார்த்தீங்கன்னா வாழைப்பழத்தோல வீந்தே அவுட் ஆகிட்டாங்க. ஏய், வந்துட்டாங்க பாருங்கண்ணா, அடப்பாவீங்களா. ஐயோயோ, டே 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 தாவிடா, இவன் வர சும்மா இருக்க மாட்டேங்கிறானே. வாழைப்பழத்தோல எல்லாரும் தூக்கி போட்டுனேக்கிறான். தலைவன் எத்தனை வாழைப்பழம் வச்சுனுக்கிறான்னு தெரியலங்க. அதாவது நான் பார்த்தீங்கன்னா பனானாவை தான் சொன்னேன், நீங்கள் வேறு எந்த வாழைப்பழத்தெலாம் நினச்சிக்காதீங்க. ஐயோயோ, நீங்கள் அப்படி தான் நினச்சிப்பீங்கன்னு தெரியும். சரி, ஓகே, கொஞ்சம் டீசெண்டாக பேசுகிறேன். ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அவுட் ஆகிட்டான். திவியோட சிஸ்டர் பார்த்தீங்கன்னா அவுட் ஆகிட்டாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா அவுட்டே ஆகாமல் விளாட்ணும்.
அவுட்டே ஆகக்கூடாது. திவி பாட்டு பாரு அவுட் ஆகிறான். அடி அடா பாவிங்களா, அடடா அவுட் ஆயிட்டுனே ரஞ்சன். அடா டேய் எப்பா ரஞ்சன் போயிட்டான். ரஞ்சன் பார்த்தீங்கன்னா நம்ம மானத்தை காப்பாற்றணும். பாய்ஸா இல்லை கேர்ள்ஸான்னு பார்த்தீங்கன்னா பார்க்கணும். அந்த ரெண்டு சிஸ்டர் விஸ்டர்ஸ் த்ரீ பாய்ஸ், அதுவும் அவங்க ரெண்டு பேர் புது பிளேயர் தான். ஆனால் நானும் திவியும் பார்த்தீங்கன்னா பாட்டு மாதிரி அவுட் ஆகிட்டோம். அவள் தாங்க ரஞ்சன் தான் வின் பண்ண போகிறது, ஏன்னா அவங்க பார்த்தீங்கன்னா புது பிளேயர் தான். எப்பாடி ரஞ்சன் அப்படியே வின் பண்ணி நம்ம மானத்தை காப்பாற்றிட்டான். ஆனால் அவங்க ரெண்டு பேரும் அந்த புது பிளேயர்கிட்டே பார்த்தீங்கன்னா நாங்கள் அவுட் ஆகிட்டோம். எங்களுக்கு ரொம்ப அசிங்கம். ஆனால் சரி பரவாயில்ல, இந்த ஆட்டமும் நான் பார்த்தீங்கன்னா பிளாக் டேஷே வைக்க சொல்லிட்டாங்க. ஏன்னா திவி பார்த்தீங்கன்னா என்னன்னு தெரில, பாட்டு மாதிரி அவுட் ஆகினேங்கிறான். தலைவன் நின்று ஸ்லோவாக தான் என்னன்னு தெரில. ஆனால் நானும் திவியும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5-6 நிமிஷம் கிட்டே விளாட்னுங்க பிளாக் டேஷ் தொடர்ந்து. ஒரு 5-6-7 நிமிஷம் கிட்ட கூட விளையாடிருப்போம். ஆனால் அது பார்த்தீங்கன்னா ரெக்கார்டே பண்ணல, சும்மா சாதாரணமாக விளாட்னு போனோம். ஆனால் நாங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் விளாட்னோம். இந்த தடவை அது மாதிரி விளாட்னு பார்க்கலாம். ஆனால் நம்ம எப்போ ரெக்கார்ட் பண்ணுறோமோ அப்போலாம் நான் பார்த்தீங்கன்னா கேவலமாக அவுட் ஆகிறேன், யானே தெரில. இந்த ஆட்டம் பார்த்தீங்கன்னா நம்ம அவுட்டே ஆகாமல் ரொம்ப நேரம் விளாட்னோங்க. திவியும் பார்த்தீங்கன்னா அவுட் ஆகக்கூடாதுன்னு சொல்லி வச்சுக்கிறேன். அந்த பாட்டு பையன் பார்த்தீங்கன்னா ஆனால் அவுட் ஆகிடுவான். நம்ம என்ன பண்ணுறது தெரிலங்க. நம்ம ஆனால் அவுட் ஆகாமல் விளாட்னோம். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லது. ஆனால் என்ன தான் பண்ணாலும் சரி, வாழைப்பழத்தோடு தூக்கி போகிறத உடவே மாட்டேங்கிறாங்க. அதை பாருங்களா மறுபடி தூக்கி பண்ணுறான். இந்த ஷேடோ லெஜெண்ட் அதான் திவியோட ஃப்ரெண்டுக்கிறானுங்க பதிலா, அவனுங்க கூட சேர்ந்து குத்தத்துக்கு பதில் தலைமை வாழைப்பழத்தோடு தூக்கி போட்டுக்கிறான். ஏண்டா அவனுங்களே குத்துறானுங்க, பரவாயில்லடா நீ ஏன்டா வாழைப்பழத்தோடு தூக்கி போடுற, அப்புறம் நீ என்னடா பண்ணுவே பாவம். கொஞ்சம் ஓவராக தான் பேசினுக்கிறேன். சரி நம்ம பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடக்கி வாசிப்போம். இவன்னாங்க இப்படி தாவறான் பாட்டு பையன். அந்த ரஞ்சன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரோ பிளேயர் எடுக்கிறாங்க. அப்போலாம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு அவுட் விடுவான் முள்ளுலாம். இப்போ பார்த்தீங்கன்னா முள்ளில் அசால்ட்டு தப்பிச்சு வரான். இந்த திவி பாட்டு பையனா அங்கே ஆளக்கணும். அடடா திவி பாட்டு பையன் அவுட் ஆகிட்டுறாங்க. சரிண்ணா பாட்டாக இருப்பான் போலங்க. அந்த முள்ளுக்கே பார்த்தீங்கன்னா போய் அவுட் ஆயினுக்கிறான் பாட்டு பையன். எனக்கு தெரிஞ்சு அவங்க ரெண்டு பேரில் ஏன்னா தள்ள போயிருப்பான் தலைவனை. கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் செஞ்சு இவனை தள்ளி விட்ருப்பாங்க. ஆனால் இவனை அந்த திவி பையனை வச்சு என்ன தான் பண்ணுறதுனே தெரியலங்க. போய் கே வீந்து வீந்து அவுட் ஆயினுக்கிறான். ஐயோ இது நாங்கள் கடைசி வரைக்கும் வந்துச்சு, தாவிடலாம் டக்குன்னு அவுட் ஆகி தொலைவே போகிறேன். தவறா தவறா டே 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 மேலே ஏற மேலே ஏற மேலே ஏறா எப்பா ஜஸ்ட்டுங்க வந்துட்டேன். இதுதான் நான் பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் போகிறதில்ல. வேணாங்க அவுட் ஆவான்னு பார்த்தா நம்ம கூட சேர்ந்து ஓடிடுறான். வின் பண்ணிடணும்டா அடப்பாங்களா அவுட் ஆகிட்டேன். சே அடடா ஜஸ்ட்டுங்க ரெண்டு பேரும் ஒன்றா தான் சேமாக தான் கேட்க வேண்டாம். ஆனால் அவன் பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டான். சரி நான் விட்டு குத்துறேன்னு போய் ஒரு கதை விட வேண்டியது தான், வேற என்ன நமக்கு வேலை.